أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மதரசாக்களில் படிக்கும் மாணவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொகுக்கப்படுகின்றது. இந்த நிகழ்ச்சி 10 சுற்றுகள் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சுவாரஸ்யமாக செல்வதற்காக பல வடிவங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். இதில் முதல் சுற்று சரியா தவறா, மாணவ செல்வங்களை வைத்து இஸ்லாமிய சமூகம் படிக்க வேண்டிய பல விஷயங்களை சரியா தவறா என்ற இந்த சுற்றின் மூலமாக நாம் தெரியப்படுத்த இருக்கின்றோம். அடுத்ததாக நபித்தோழர்களுடைய பெயர்களை இந்த சமூகம் அறிந்து வைத்திருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக, நபித்தோழர்களை பற்றி நினைவுபடுத்துவதற்காக இன்னொரு சுற்றை நாம் ஏற்பட செய்திருக்கின்றோம். அடுத்ததாக மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு மாணவ செல்வங்களை வைத்து பதிலளிக்கக்கூடிய ஒரு சுற்றையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோன்று துவாக்கள், சமூகம் இந்த துவாக்களை எவ்வளவு மனனம் செய்ய வேண்டும், துவாக்களுடைய முக்கியத்துவம் என்ன, மக்தப் மதர்சாவில் படிக்கக்கூடிய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தில் மக்கள் எப்படி துவாவை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகவும், இது இல்லாமல் குரானுடைய அறிவு நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதற்காக ஒரு சுற்றும், மார்க்கம் சம்பந்தமான கேள்விபதிகள் அடங்கிய சுற்றுகளும், இது அல்லாமல் சமூக சிந்தனையோடு விடுதலை போராட்ட வீரர்களை அறிந்து வைத்திருக்கிறார்களா, சமூக சிந்தனை எப்படி இன்று சமூகத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் பல சுற்றுகளாக நாம் சொல்ல இருக்கின்றோம். இதில் ஒவ்வொரு சுற்றுகளிலும் மார்க்கம் சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான கேள்விகளை நாம் கேட்க இருக்கின்றோம். பொதுவாகவே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு பல வழிகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பயான் மூலமாக கொள்கையை சத்தியத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏகத்துவத்தை சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான நிகழ்ச்சி. இதில் முதல் சுற்று சரியா தவறா என்ற அந்த சுற்றுக்குள்ளே நாம் இப்பொழுது முதலில் நுழைகின்றோம். ஒவ்வொரு சுற்றுலையும் வந்து அவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன, எந்த மாதிரி கொண்டு போகன்றதை உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஆரம்பத்தில். இப்போ சரியா தவறா என்பதை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்குமே டிவியில் வந்து ஒரு படம் போட்டு காட்டுவாங்க. அந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் குரூப் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு நேரம் அந்த டிஸ்பிளேயில் காட்டுவாங்க. அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது சரியா தவறா என்பதை சொல்லணும். ரெண்டு தானே ஆன்சர், ஒன்று சரி இல்லைன்னா தவறு. இந்த குட்டாம் போக்கில் நம்ம சரின்னு சொல்லிடலாம், இல்லை தவறுன்னு சொல்லிடலாம். சொல்வதற்கான காரணத்தையும் நம்ம சொல்லணும். சரி என்று சொல்லி அதற்கான காரணத்தை சரியாக சொன்னால் 20 புள்ளிகள் வழங்கப்படும். தவறு என்று சொல்லி அதற்கான காரணத்தை சொன்னால் 20 புள்ளிகள் வழங்கப்படும். ஓகேவா? போயிடுவோமா, உள்ளே போயிடுவோமா? முதல்ல அல் கலம், கேள்விகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நாங்கள் தேர்ந்தெடுக்கலை, நம்பரை மட்டும் தான் காட்டுறோம். இதில் எந்த கேள்வி வேணும், எல்லா 10 கேள்வியும் உள்ளே நம்ம புதைச்சி வச்சுருக்குறோம். உங்களுக்கு வேண்டிய நம்பரை சொன்னீங்கன்னா அந்த கேள்வியை கம்ப்யூட்டர் ஜி எடுத்து வெளியே கொடுத்துருவாங்க. நம்பர் சொல்லுங்கள். 10. நம்பர் 10, ஒட்டகக்கறி சாப்பிட்டால் ஒழு முறிந்துவிடும். அதாவது ஒழு முறிவதற்கு நிறைய காரணங்களை சொல்கிறாங்க. அப்போ எத்தனையோ இறைச்சிகள் நம்ம சாப்பிடுகின்றோம். கோழிக்கறி சாப்பிட்றோம், ஆட்டுக்கறி சாப்பிட்றோம், மாட்டுக்கறி சாப்பிட்றோம். இப்படி கறியெல்லாம் சாப்பிடக்கூடிய நம்ம ஒட்டகக்கறி சாப்பிடுகின்ற போது ஒட்டகக்கறி சாப்பிட்டால் உழு முறிந்துவிடும், சரியா தவறா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சொல்லுங்க. தவறு. ஒட்டகக்கறி சாப்பிட்டால் உழு முறிந்து விடுமா? ஒட்டகக்கறி சாப்பிட்டா
ஒழுங்கு முறிஞ்சிருமா? ஒழுங்கு முறியாது. கம்ப்யூட்டர் ஜியை கேட்போமா? நீங்கள் சொன்ன விடை சரியா தவறான்னு கேட்போமா? ஆ கம்ப்யூட்டர் ஜி, கம்ப்யூட்டரு சரியா தவறான்னு கம்ப்யூட்டருக்கே குழப்பமாயிருச்சே, ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. நல்லா டிஸ்கஸ் பண்ணிங்களா? நீ ஏதோ டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். தவறு. ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒழு முறியுமா? தம்பி முறியாதுனாரு, நீங்கள் முறியன்றீங்க. டிஸ்கஸ் பண்ணி சொன்னீங்களா? சொல்லுங்க. ஒழு முறியாது. ஒட்டகறி சாப்பிட்டா ஒழு முறியாது, அவர் ஒழு முறியுன்றார். என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ஒழு முறியறதுக்கு ரசுல்லா சொன்ன கறி எந்த கறி? ஆட்டுக்கறியா, மாட்டுக்கறியா, கோழிக்கறியா, ஒட்டகக்கறியா? ஒட்டகக்கறி. அது தம்பி கரெக்டாக சொல்கிறாரு, டீமுக்கு மார்க் போயிடுச்சு. டிஸ்கஸ் பண்ணி தானே சொன்னார். அல்கலம் அணியினர் அந்த 10 புள்ளிகளை இழக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒட்டகக்கறியை சாப்பிட்டால் ஒழு முறிந்துவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டகக்கறி சாப்பிட்டால் மீண்டும் ஒழு செய்ய வேண்டும். இறைச்சிகள் சாப்பிடுவது ஒழுவை முறிக்காது. கோழி இறைச்சியோ, ஆட்டு இறைச்சியோ, மாட்டு இறைச்சியோ ஒழுவை முறிக்காது. ஒட்டகக்கறி என்பது ஒழுவை முறித்துவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கின்றார். அந்நூர், நீங்கள் தான் உங்கள் கேள்வியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். 7. நம்பர் 7. இறந்தவருக்காக யாசின் ஓத வேண்டும். அதாவது இறந்தவங்களுக்கு வந்து ஃபாத்தியா ஓதுறாங்க, கத்த ஃபாத்தியா ஓதுவாங்க, குரான் ஓதுவாங்க, யாசின் ஓதுவாங்க. இதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் நடக்குது. இறந்தவருக்காக யாசின் ஓத வேண்டும், சரியா தவறா? டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். தவறு. தவறா? கன்ஃபார்மா? மௌத்த பண்ணாக்க யாசின் ஓதக்கூடாது. ஓதக்கூடாது. குரான் ஓதலாமா? அது இறந்தவர்களுக்கும் சொல்லி ஓதக்கூடாது, நம்மளா ஓதலாம். நம்ம ஓதிக்கலாம், இறந்தவங்களுக்கு ஓதக்கூடாது. யாசின் ஓதக்கூடாது. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கம்ப்யூட்டர் கேட்போமா? கேட்போம். மார்க் பேர் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? கேட்டுக்கலாமா கம்ப்யூட்டர்? கம்ப்யூட்டர் சரியான பதில். காரணம் சொல்லுங்க. இப்போ நம்ம அது ஓதுனா அது ஒரு ஷிர்க்கான விஷயத்தில் ஈடுறும். யாசினை ஓதுனா ஷிர்க்காயிருமா? இல்லை, இறந்தவர்களுக்குன்னு சொல்லி ஓதுனா அது ஷிர்க்காயிடும். எப்படி ஷிர்க்காவது சொல்லுங்கள். ஏன்னா அது பாத்தியா அந்த அந்த அடிப்படையில் போயிடும், அதனால் நம்மளுக்கு ஷிர்க்காக தான் ஆகும். ஷிர்க்காயிரும். என்ன டிஸ்கஸ் பண்ணிங்க அதை சொல்லுங்கள். யாசின் எதற்காக அருளப்பட்டது? ஓதுறதுக்கு தான் அருளப்பட்டது. யாசினில் வரக்கூடிய எல்லா வசனங்களும் படிச்சிங்களா? இல்லை, படிக்கல. சரி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இது உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்? உயிரோடு உள்ளவங்களுக்கு தான், இறந்தவர்களுக்கு இங்கேருந்து நம்ம பார்சல் பண்ணி அனுப்ப முடியாது அப்படின்றது தான் கரெக்டான அதற்கான பதில். ஓகேவா? இறந்தவர்களுக்கு யாசின் ஓதக்கூடாது. சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. காரணம் சொல்லாதனால உங்களுக்கு 10 புள்ளிகள், 500 அணியினருக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அடுத்து அல் ஆராஃப். நீங்கள் தான் வந்து உங்கள் கேள்வியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. கேள்வி நம்பரை சொல்லுங்கள். நம்பர் சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. 4. நம்பர் 4. சுரக்காய் தின்பவர் சொர்க்கம் போவார் அப்படின்னு சொல்லி ஒரு நபிமொழி சொல்லிகிட்ருக்கிறாங்க. அப்போ இந்த அடிப்படையில் பேரித்தம்பழம் உண்பவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்ற செய்தியை போட்டிருக்கிறாங்க. இது சரியா தவறா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இது வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் தான். நல்லா எவ்வளோ மசுரா வேணாலும் பண்ணிக்கலாம். தவறு. பேரித்தம்பளம் உண்பவர் சொர்க்கம் செல்வார் தவறு. பேரிச்சம்பளம் சாப்பிட்டா சொர்க்கம் போக முடியாதோ? இல்லை பேரிச்சம்பளம் தானே போய் நோம்பளை துறக்கும் போதெல்லாம் சாப்பிடுவோம். நல்லா யோசிச்சிட்டிங்களா? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. ஆ, கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? சொர்க்கத்துக்கு போக முடியாது பேரிச்சம்பளம் சாப்பிட்டா. சரி. கம்ப்யூட்டர் சரியான பதில். காரணம் சொல்லுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அப்படி சொல்றாரு. எப்படி சொல்லல? பேரிச்சம் முன்பவர் சொர்க்கம் செல்வார்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுனது இல்லை. சொல்லல, சாதாரணமா அது உள்ளது. சரி. சுரக்காய் சாப்பிடக்கூடியவர் சொர்க்கம் செல்வார் என்று சொல்லி
மக்களிடத்தில் நபிமொழி அல்லாத ஒன்றை நபிமொழியாக சித்தரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மாணவ செல்வங்களிடத்திலே பேரித்தம்பழம் உண்ணக்கூடியவர் சொர்க்கம் செல்வார் என்று நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி காட்டி தரவில்லை என்ற ஒரு அற்புதமான அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். அல் ஆராஃப் அணியினர் சரியான பதிலை சொல்லி அதற்கான சரியான காரணத்தையும் சொல்லி 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அல் ஃபதஹ் வெற்றி, வெற்றி அணியினர் உங்களுடைய கேள்வி என்னை நீங்களே தேர்ந்தெடுங்க. 2 காற்று பிரிந்தால் உழு முறியும், உழு செஞ்சிருக்கிறோம், காற்று பிரிந்தது என்று சொன்னால் உழு முறியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. நம்பர் 2 தேர்ந்தெடுத்து சரியா தவறா, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சரி. காற்று பிரிந்தால் உழு முறியும். காற்று பிரியறதுனா என்ன? கேஸ். கேஸ் ஸ்டவ்வா சிலிண்டரா? சரி, காற்று பிரிந்தால் உழு முறியும், சரிதானா? கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? சரியான பதில், காரணம் சொல்லுங்க. காற்று பிரிந்தால் உழு முறியும் என்று சொல்லியிருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கோம். காற்று பிரிந்தால் உழு முறியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சரியான பதிலையும் சொல்லி அதற்கான சரியான காரணத்தையும் சொல்லி அல் ஃபதஹ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். சமூகத்தில் இன்று தொழுகையை முறிப்பதற்கு கூட காற்றை விட்டு தொழுகையை முடித்து கொள்ளலாம் என்று மதகபு சட்டங்கள் சொல்லக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் மாணவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை சொல்லி 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து அல் புருஜ் நட்சத்திரங்கள், உங்கள் கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்க. 1 பேஸ்ட் பயன்படுத்தி பல் துலக்கினால் நோன்பு முறியும், டிஸ்கஸ் பண்ணிட்டு பதில சொல்லுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சொல்லுங்க. பல் வளர்க்குறோம், நோன்பு துறக்கிற முன்னாடி பேஸ்ட் யூஸ் பண்ணோம் சொன்னால் நோன்பு முறியுமா? நல்ல டேஸ்டான பெப்சோடன் கோல்கேட் பேஸ்ட் பயன்படுத்தி பல் துலக்கினால் நோன்பு முறியும், சரியா தவறா? தவறா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். நோன்பு வைக்கும்போது பல் வளர்க்கலான்றீங்க பேஸ்ட் வச்சு. ஆ, கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? கம்ப்யூட்டர், சரியான பதில். அப்போது இந்த பேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்குமே, வளர்க்கலாமா பல் வளர்க்கலாமா? நபி அவங்க வந்து இப்போ அதை முழுங்க தான் கூடாதுன்னு இருக்காங்க, நோன்பு வச்சு எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சாப்பிடாம இருந்தால் அது நோன்பு முடியாது. நோன்பு முடியாது. பல் வளர்க்கலாம், நோன்பு வைத்து கொண்டு பல் வளர்க்கலாம். உள்ளே எதுவும் சாப்பிட தான் கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னு நபி சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க மதகபு சட்டங்கள் நோன்பு முறிவுக்கு பல காரணங்களை சொல்லி கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த சமூகத்திலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி அல் புருஜ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். புருஜ் நீங்களே உங்களுடைய நம்பரை தேர்ந்தெடுக்கலாம். 9 நபிகளார் 2 ஹஜ் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க 2 ஹஜ் செய்தார்கள் என்பதை கேள்வியாக கேட்டிருக்காங்க. சரியா தவறா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட், டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நேரம். நிறைய அமல்களை செய்வாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இரவு நேரங்களில் கூட நீண்ட நேரம் நின்று வணங்கக்கூடியவங்க, எல்லா இபாதத்தையும் செய்யக்கூடியவங்க. 2 ஹஜ் செய்தார்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சரியா தவறா? தவறு. அல்லாஹ்வுடைய தூதர் 2 ஹஜ் செய்தார்கள். தவறு. 2 செய்யல. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். கான்ஃபிடண்டா? கான்ஃபிடண்ட். உறுதியாக இருக்கீங்களா? உறுதியாக இருக்கும். தெளிவாக இருக்கீங்களா? தெளிவாக இருக்கும். ஆ, எப்படி அடித்து கேட்டாலும் அப்படி தான் முடிவா? ஆமாம். சரி, கம்ப்யூட்டர் 2 இல்லை, 1 தான் வரணும். 2 ஒரு முறையா, 3 4 தெரியல. 2 ஹஜ் செய்தார்கள். ஏன், காரணம் சொல்லுங்கம்மா. ஹஜ் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்குது, நம்ம மாற்றினாலும் அவங்க
குழம்ப மாட்டேங்கிறாங்க. நபி அவர்களே இஸ்லாத்தை ஐந்து துணிகள் களிமா தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜுங்காங்க. ஹஜ்ஜை ஒரு தடவை தான் செய்ய சொல்லியிருக்காங்க. இது ரெண்டு தடவைன்னு நபி அவங்க செய்ய குரானில் அப்படி கூறலை. குரான்லையும் கூறலை, நபி அவங்களும் செய்ய. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இரண்டு முறை ஹஜ்ஜு செய்தார்கள் என்ற கேள்வியை சரியா தவறா என்று நம்ம கேட்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை தான் ஹஜ்ஜு செய்தார்கள். குரானிலும் அப்படி சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஒரு முறை தான் ஹஜ்ஜு செய்தார்கள் என்ற சரியான பதிலை சொல்லி அல் புருஜ் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து அல் ஃபதஹ், வெற்றி. வாங்க, அஞ்சு நம்பர் ஃபைவ், சரியா தவறா என்பதில் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. நபிகளாருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடாது. சரியா தவறா டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக தெளிவாக உறுதியான ஒரு ஆன்சரை சொல்லுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். சரி, நபிகளாருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடாது. சரி, கரெக்டு தானா? மீலாது விழா கொண்டாடக்கூடாதா? ஊர் முழுக்க முஸ்லீம்கள் பந்தல் போட்டு தோரணம் கட்டி மேடை அமைச்சு பல தலைவர்கள் அழைச்செல்லாம் கொண்டாடுறாங்க, கொண்டாடக்கூடாதுன்றீங்களே, சரிதானா? உறுதியாக இருக்கீங்களா? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? மார்க் போயிருப்பது பார்த்துங்க. ஆ சரி, கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க. மாஷால்லா, காரணம் சொல்ல முடியுமா? ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது. சரி, பிறந்த நாள் கொண்டாடுறது பிற மத கலாச்சாரம். சரி சரி, ஓகே. இன்று இஸ்லாமிய சமுதாயத்தினர் மீலாது விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன பிள்ளைகள், சிறுவர்கள், மதரசா மாணவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது என்று சொன்னார்கள். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது என்ற சரியான பதிலை சொல்லி 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அடுத்து அல் ஆராஃப், உங்க நம்பரை நீங்களே தேர்ந்தெடுங்க. 8வது நம்பர், நம்பர் 8. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 4 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஹதீஸ்ல பார்க்குறோம் இந்த மாதிரியான பேர்களில் நபிகளாருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. சரியா தவறா? நபிகளாருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை. சரியா தவறா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். அவங்களுக்கு வந்து இப்ராஹிம் என்ற ஆண் பிள்ளை வந்து பிறந்து இறந்துருவாங்க. இறந்துருவாங்க? அவங்க ஆண் பிள்ளை தானே? ஆமாம். இருந்தாங்க, பிறந்து இறந்துருவாங்க. பிறந்து இருந்தாங்க, சரி, இருந்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா நபிகளாருக்கு ஆண் பிள்ளைகள் இருந்தாங்களான்றத? ஆ சரியா தவறா? அவங்க நீங்கள் சொன்னது தான் சரின்றாங்க. அவங்க நம்ம ஆண் பிள்ளைகள் இல்லைன்றத அவங்க சொல்கிறாங்களோன்னு நினச்சோம். சரி, காரணத்தையும் சொல்லிட்டாங்க. ஆ சரி, ஓகே. அல் அகராஃப் அவங்க, அதாவது இன்னைக்கு சமூகத்தில் மதுகபு என்று சொல்லி இமாம்கள் என்ற பெயரில் மார்க்கத்தை படிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆண் பிள்ளை இருந்ததும் அது இறந்ததும் அந்த வரலாறுகளும் அந்த செய்திகளும் நம்முடைய மக்தப் மதர்சா மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணமாக இந்த கேள்விக்கான பதில் அமைந்திருக்கிறது. அடுத்து அன்னூர் ஒளி சொல்லுங்க, என்ன கொஸ்டின்? நம்பர் 6. நம்பர் 6, முஅத்தா போரில் தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கின்றார்கள். முஅத்தா போரில் தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். சரியா தவறா? நல்லா டிஸ்கஸ் பண்ணி அல்லாஹ்வுடைய தூதர் முஅத்தா போர் சம்பந்தமாக என்ன சொன்னாங்க என்பதையெல்லாம் ஆலோசித்து மெதுவாக பதில் சொல்லுங்கள். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். டிஸ்கஸ்க்கான நேரம். சரி. சரியா? முஅத்தா போரில் தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டார்கள். சரி, அதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? முஅத்தா போர், ஆ கன்ஃபார்ம், கான்ஃபிடென்ட்டா? கான்ஃபிடென்ட். உறுதியாக இருக்கீங்களா? உறுதியாக இருக்கும். கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா? அப்புறம் மார்க் போயிடுச்சுன்னா வருத்தப்படக்கூடாது. ஆ கேட்டுருவோமா?
கம்ப்யூட்டர் தவறான போது அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முத்தா போருக்கு அனுப்பும்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க சயீது பின் ஆரிசா அவர்கள் வந்து தளபதியாக அல்லாஹ்வுடைய தூதர் நியமித்து அனுப்புனாங்க அவர் ஷகீதாக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அடுத்ததாக ஜாபிர் பின் அபுதாலிப் அவங்க வந்து உங்களில் வந்து தளபதியாக இருக்கட்டும் அவர்கள் ஷகீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அப்துல்லா பின் ரவாகா அவர்கள் வந்து தளபதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் முத்தா போருக்கு சொல்லி அனுப்புனாங்க முத்தா போர் நடக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மதினாவிலே நடந்து கொண்டிருந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அங்கிருந்து நாம் பார்ப்பது போன்று அதை நேர்முக வர்ணனை செய்து ஒவ்வொரு நபித்தோழர்கள் கொல்லப்படுகின்ற போதும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுதார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம் முத்தா போரில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை தவறான பதில் சொல்லியிருக்கின்றீர்கள் அடுத்து அல் கலம் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உங்கள் நம்பர் என்ன நம்பர் 3 தஸ்பீஹ் செய்வது அல்லாஹ் அக்பர் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் செய்யக்கூடிய இந்த தஸ்பீஹ்கள் மிஷினை வைத்து தஸ்பீஹ் செய்வது சரியா தவறா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் தவறு மிஷினை வைத்து தஸ்பீஹ் செய்வது தஸ்பீஹ்னா சுபஹான் அல்லாஹ் 1 2 3 4 5 6 என்னவோ இல்லை அந்த மாதிரி நம்பர் வச்சு அது நம்பரை மிஷினில் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா 1 2 மாறிக்கிட்டே இருக்கும் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லான்னு நம்பர் மிஷினை வச்சு தஸ்பீஹ் செய்யக்கூடாது தவறா தவறு தவறா கன்ஃபார்மா கேட்டுருவோமா கம்ப்யூட்டரை சொல்லுங்கள் சரியான பதில் எப்படி சொன்னீங்க ஏன் தஸ்பீஹ் செய்யறதுக்கு மிஷினை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அப்படி செய்யலை எப்படி செஞ்சாங்க கையை வச்சு செஞ்சாங்க கைகளை வைத்துத்தான் தஸ்பீஹ் செய்தார்கள் ஓகே மாஷா அல்லாஹ் இன்னைக்கு தஸ்பீஹ் மணி என்று வைத்து கொண்டும் மிஷினை வைத்து கொண்டும் தஸ்பீஹ் செய்யப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தஸ்பீஹ் செய்வதற்கு தன்னுடைய கைகளை தான் பயன்படுத்தினார்கள் தங்களுடைய விரல்களைத்தான் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அல் கலம் அணியினர் 20 புள்ளிகளை பெறுகின்றார்கள் இப்போ நம்ம முதல் சுற்றுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் ஓகேவா யார் யார் எவ்வளோ எவ்வளோ புள்ளின்னு பார்த்துருவோமா நீங்கள் டிஸ்கஸ் குரூப் டிஸ்கஸ் பண்ணி அல் கலம் எழுதுகோல் 20 புள்ளிகளும் அந்நூர் ஒலி 10 புள்ளிகளும் அல் ஆராஃப் சிகரங்கள் 40 புள்ளிகளும் அல் ஃபதஹ் வெற்றி 40 புள்ளிகளும் அல் புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் 40 புள்ளிகளும் பெற்றிருக்கிறார்கள் விறுவிறுப்பாக செல்லக்கூடிய இந்த சுற்றுகளிலே அடுத்த சுற்று தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாணவர் மேடை நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை தொடரும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்